ஹலோ, ஹாய், வெல்கம். ஸோ நான் இன்றைக்கி யார் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆஷ்மான் ஃபவுண்டேஷன், அதோட ஃபவுண்டர் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மணிஷ் பண்டீர் அப்படின்றவர். ஸோ ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஸோ அவரை பற்றி பேசணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆஷ்மான் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டோரி அப்படின்றத விட அவரோட ரியல் லைஃப்பில் இந்த ஃபவுண்டேஷன் க்ரியேட் ஆனதுக்கு கதை அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தவறுதலாக இவரோட ஃப்ரெண்டு வந்து ஒரு நாள் வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ அவரோட டெத் இதுக்கு வீட்டுக்கு வந்து அவர் இறந்ததுக்கு வந்து போய் பார்க்க போயிருக்காரு, ஓகேவா? ஸோ அந்த இடத்துல வந்து அப்போ தான் அவங்க அந்த விடோ இருப்பாங்களே, அவங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவருக்கு தெரிய வருது. ஏன் அப்படின்னா, ஒரு சிங்கிள் இன்கம் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபேமிலியில் வந்து அந்த சீஃபாக இருப்பார்ல, ஃபாதர், அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுவாங்க. ஈவன் வந்து ஒய்ஃப் வந்து எந்த ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க சிங்கிள் இன்கம் ஃபேமிலி அப்படின்றது தெரிய வருது. ஸோ அதனால் இப்போ அவரும் இல்லை, அவரும் இறந்துடுறாரு, அவரோட ஃப்ரெண்டும் இறந்துடுறாருனால இந்த முனிஷ் பண்டீருக்கு வந்து தெரிய வருது இந்த மாதிரி ஒரு சிங்கிள் விடோவாக இருந்து எப்படி ஃபேமிலி ஃபர்தராக ரன் பண்ண போகிறாங்கன்னு. இட்ஸ் லைக் நாட் அன் எமோஷனல், ஈவன் எக்கனாமிக்கலாகவும் வந்து அது ஒரு விஷயமாக வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குன்றதை அனலைசிஸ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவெடுக்கிறாரு. ஸோ அவங்களுக்காக நிறைய வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து, பட் அந்த இடத்துல ஆஃபரிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அவர் இருந்த பீரியடில். ஸோ அதனால் என்ன பண்ணுறாருனா, ஒரு என்ஜிஓ வந்து க்ரியேட் பண்ணி இன்னும் நிறையா ஃபர்தராக அவங்களுக்கு நிறைய பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ஜிஓ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல ஆஷ்மான் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இதனால் நிறையா விடோஸ், அவங்களுக்காகவே ஸ்பெஷலி, அதாவது சிங்கிள் இன்கம் ஃபேமிலியிலேருந்து வர விடோஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நிறைய விஷயம் வந்து இந்த ஃபவுண்டேஷன்லேருந்து நமக்கு வந்து தெரிய வருது. ஸோ பை.